சித்தரெல்லாம் வணங்கும் சிவபாலகா, இந்த பித்தனின் பக்தியை ஏற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அத்தோம் நம தேவோம் சர்வோம் சர்வ சக்திதர வல்லபம் நமோ தேவோ சண்முகா சரவணபவா. எல்லோருக்கும் நல்லருள் புரிந்து பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று துன்பங்கள் அகன்று என்றும் மனச்சாந்தியுடனும் அமைதியான ஒரு வாழ்வும் நல்லதொரு இலக்கை எட்டி நமக்கு இருக்கின்ற அந்த துன்பத்தை பரிகாரத்தின் வாயிலாக சரி செய்து நல்ல வாழ்வாங்கு வாழ வேண்டும். முருகா தர்க்கினி அருள வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் குருவருள் என்றும் நன்றாய் இருக்க வேண்டும். வணக்கம். போன வாரம் நம்ம ஒரு மனிதன் கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த கர்மம் அவன் இந்த பிறவியிலே அனுபவித்து விட்டால் மீண்டும் பிறவியில் அந்த கர்மம் அணுகாமல் இருக்கும் என்பது ஞானியினுடைய வாக்கு. ஆனால் அதற்கு தீர்வாக பரிகாரம் என்று நீங்கள் சொல்லி தீர்த்து விட்டால் அது மீண்டும் மீண்டும் அவர்கள் இரட்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய வருமே அப்படிங்கிற சந்தேகத்தை ஒருவர் கேட்டதாக நம்ம விளக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம போன வாரத்திலிருந்து. அந்த வகையில் நான் வந்து நிறைய சொன்ன ஆகாமியம் சஞ்சீதம் பிராரப்தம் பிறவிருத்தி நிர்வருத்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போது போன வாரம் நான் என்ன சொன்னேன்னா இந்த பிரவிருத்தி கர்மா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த பிரவிருத்தி கர்மாவிலிருந்து விடுபடுவது வந்து நிவிருத்தி கர்மாவுக்கு நம்ம போய் ஆகணும். இந்த பிரவிருத்தி என்பது காமியத்தை தழுவியது, இந்த நிர்வருத்தி என்பது ஆகாமித்தியத்தை தழுவியது. ஆகாமியம் என்றால் அதுக்கு வந்து தீர்வு அப்படின்ற பொருள். இந்த பிரவிருத்தத்திலிருந்து அந்த நிவிருத்திக்கு போகிறதுக்கு என்ன வேணும், நிகிரகமாக இருக்கக்கூடிய நாம் அனுகிரகத்துக்குள்ளே போகணும். இதுதான் நாம் போன வாரத்தில் நாம் நிறுத்தி பார்த்தோம். இப்போது இந்த பிரவிருத்தி என்பதுக்கு சில காரணங்கள் நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படி இப்படி இருக்கணும். அதில் ஒன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் 45 வயது வந்தால் ஆண்களுக்கு வந்து மரணம் சம்பவிக்கும். அது இன்றைக்கும் இருக்குங்க, எனக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன்னா. ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள், யாருமே ஒரு 5-6 குழந்தைகள் பிறந்து வளர்ந்து ஒரு நிலைக்கு வரும் பொழுது யாருமே முன்னேறி இருக்கவே முடியாது. அது அண்ணன் தங்கை அக்கா தங்கைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த முன்னேற்றம் என்பதே யாருக்குமே அது கொடுக்காது. எல்லோருமே எல்லோ ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பிரவிருத்த கர்மாவில் தள்ளப்படுறது. அது எது வேணாலும் எல்லாருக்கும் ஆனால் கஷ்டப்படுவாங்க. இந்த குடும்பத்தில் பிறந்த நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருதுங்கிற ஒரு ஆய்வுகளை செய்து மந்திரமா தந்திரமா ஏவலா சூன்யமா அப்படின்னு பல அலைவுகளை அலைஞ்சு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காமல் இருப்பாங்க. இதுக்கு இந்த பிரவிருத்த கர்மாத்தெல்லாம் தெரிந்து காமியார்த்தமாக தழுவப்படுகின்ற கர்மா. எப்பன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் மரணம் சம்பவிப்பது, அது 45 வயசு வந்தால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே பயப்படுவாங்க, ஐயோ இது வழி வழியாக பாரம்பரியத்துக்கும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. இது பிரவிருத்தி கர்மா. இது நிவிருத்தி வந்த அந்த காமியார்த்தமாக தழுவக்கூடிய கர்மா. ஆகாமியத்தினுடைய பரிகார நிலை இங்கே தான் என்ன விஷயம்னா, பிரவிருத்தின்னும் போது நிவிருத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த நிவிருத்திங்கிறத நம்ம அது உள்ளே போய் துவைந்து ஊறி எடுக்கும் பொழுது தான் அது தெரிகிறது. ஒரு மனிதனுடைய கர்மாவை தீர்க்கும் பொருட்டு அது பரிகாரம் என்ற பொருளாக வருகிறது. அப்போ பரிகாரம்னா எல்லா பரிகாரம் என்பது இயல்பான மனித வாழ்க்கையில் அன்றாடும் நாம் செய்யும் செயல்களில் பரிகாரம் இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு பேர் தான் நிவிருத்தின்னு வச்சுக்கலாம், பரிகாரம் வச்சுக்கலாம், விமோசனம்னு வச்சுக்கலாம், எது ஒன்றாலும் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர், ஹலோ வணக்கம். வேட்டுப்பாளையத்திலிருந்து சொல்லுமா, நல்லா இரு மகளே, என்னம்மா யாருக்கா கேட்க போறமா, இருக்கிறேங்கப்பா. சொல்லுமா சொல்லுமா. அப்போ நீங்க இப்போ ராஜயோகம் அதுக்கு முன்னாடி அகார அந்த இதுல சொன்னீங்க, அந்த ரெண்டு இது வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கேங்கப்பா. சரிம்மா, எப்படி தெரியுதும்மா? புதினா சட்னி இதெல்லாம் செஞ்சு நான் 3 வாரம் முடிச்சேங்கப்பா. சரிம்மா. எனக்கு இந்த வாரம் லைன் கிடைச்சது, நான் நிறைய வருஷம் 7-8 வருஷத்துக்கு மேல உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கேங்கப்பா. சரி சரிம்மா. இந்த ராஜயோகம் இதெல்லாம் பண்ணிட்டு வரையாமா நீ? ஆமாங்கப்பா, 18 நாள் ஆச்சுங்கப்பா. சரி, மாற்றம் தெரியுதாம்மா? அது உண்மைதான், அதை நான் மறுக்கல, அது சுய புகழ்ச்சி ஆயிடும். வேற ஏதாவது மாற்றம் கிடைச்சதான்னு கேக்குறேம்மா.
இல்லைங்கப்பா, எனக்கு வேற நான் உங்களை வந்து செப்டம்பர் மாசம் நேர்ல வந்து பாத்தேங்கப்பா. சரிம்மா. அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, எந்த பரிகாரமே முழுசா பண்ணவே முடியலங்கப்பா. சரி சரிம்மா. எல்லாருமே எங்க அப்பா அகால மரணம், அம்மா அகால மரணம், இப்போ ஒரு மாசம் ஆச்சுங்கப்பா, தம்பி இறந்துட்டான். இல்லம்மா, நான் அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அது எதுக்கு நான் ரெண்டு விஷயத்துக்கு சிரிச்சேன்னா, இந்த ஆ முதல் அக்கு வரை கொடுத்துட்டு வர யோகத்துல நான் ரெண்டு வாரமா நிறுத்தி வச்சிருக்கேன். ஏன் நிறுத்தி வச்சேன்னா, எத்தனை பேர் கேட்குறாங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நிறுத்தி வச்சேன். அது இப்போதான் உள்ள நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏன் சாமி அது கொடுக்கலையான்னு. இல்லை எத்தனை பேர் கேட்குறாங்க பார்க்கலான்னு. இன்னைக்கு நீ கேட்டோன்னா எனக்கு அது ஒரு ஆச்சரியமாச்சு. ஒன்று, ரெண்டாவது 18 நாளிலெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து மாற்றம் கிடைக்காது. அது ரெண்டு. மூணாவது வந்து பிரவிருத்த கர்மான்னு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருமா, அது என்னதான் விமோச்சனம். இந்த கர்மாங்கிறதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. விமோச்சனம் உன் கையில நான் கொடுத்துருக்கேன், ஆனா அதை செய்ய முடியாம தடுக்குது பாருங்க. இதுதான் கர்மா. ஒண்ணு வேணாம்மா, இப்ப நீ இதுல இருந்து பாத்துக்கிட்டு அதுக்கு விமோச்சனம் உனக்கு நானே சொல்லிடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன, ஒண்ணுமே வேண்டாம். நீ அங்க எங்க பாழடைஞ்ச கோயில்ல ஏதாவது டெய்லி போய் ஒரு விளக்கு, சிவன் கோயில் எந்த கோயில் வந்து சிதலமா இருக்கோ அந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து பூச்சி போட்டு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுத்தம் செய்து ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு வா, அதில் ஒரு ரகசிய சூட்சுமம் இருக்கு. இந்த மாதிரி கர்மாவை தீக்கிறதுக்கு இது, அதை பற்றி அதே மாதிரி மகாலட்சுமி பேர் வைக்காதம்மா. நோய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மனச்சுமை இருக்கும், விரயங்கள் இருக்கும், நிம்மதி கெடும், எல்லாம் ஒரு புரியுது. அதுவும் வேண்டாம்மா. சரி, ஒரு பேர் சொல்லுங்கப்பா. மகோன்னதான்னு வச்சுக்கோமா. என்னப்பா? மகோன்னதா. மகோன்னதா. சரிப்பா. அது வச்சு 48 முறை 48 நாள் எழுதுமா. இந்த தீபம் மட்டும் 16 நாளைக்கு போடுமா. சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்கோங்கப்பா. அது வியாபாரமே ஒண்ணுமே இல்லைங்கப்பா. கவலையே படாதம்மா, சரியாயிடும்மா. நீ பெட்டி கடையில் பெரிய கடை வைப்ப, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே நீ இந்த 16 நாள் செய்துட்டு எப்படியாவது தீட்டுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பரிகாரத்தை எடுத்து தலையே போனாலும் செய்யணும் அப்படிங்கிற முடிவோட செய்யுமா, கண்டிப்பாக பலனை கொடுக்கும். நான் இப்போ இந்த 48 நாள் பண்ண வேண்டியதை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில், ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்குமே ஒரு ஒற்றுமைங்கிறதே இல்லைங்கப்பா. நிறைய ஏதோ ஒரு வழியில சரி நம்ம விதி இப்படிதான் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேங்கப்பா. இல்லம்மா, அது கொஞ்சம் வீடும் இருக்கிற இடமெல்லாம் கூட தப்பாதம்மா இருக்கு. சரிப்பா. அது வந்து நிறைய விஷயம் இருக்கு, அதனாலதான் அது பண்ண விடாம போறது. புரியுதுங்களா? வாசப்படி இருக்கலாமா, மெயின் வாசப்படி மாதிரி அந்த இது ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு பந்தல் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களா? நல்லதும்மா. ஹலோ, நான் வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பண்றேங்க, திருவள்ளிக்கேன்ல இருந்து. சொல்லுங்கம்மா. எனக்கு வீடு வாங்குறது தடங்களாவே இருக்குதுங்க. என்ன பேருமா? நான் கே மோகன சுந்தரிங்க. வயசு என்னாச்சுமா? என்ன 54 வயசு ஆகுதுங்க. சரி, என்ன தடங்களா இருக்குமா? வாங்குறது எல்லாமே ஏதாவது ஒரு இதுவா இருக்குது, தடங்கள் தள்ளிட்டே போகுதுங்க. தடுங்கள்னா அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு மேல வாங்க முடியலையா? இல்ல, என்னோட அட்வான்ஸ் தகுந்த மாதிரி அமையலங்க. அதாவது நீங்க வச்சிருக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி வீடு அமையல? அமையலங்க, தாசியா தான் இருக்குதுங்க. புரியுது. என்ன என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது வாங்கி ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்ல இல்ல இல்ல, இந்த வாங்கி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு கொடுத்தாங்க அம்மா, அந்த இதுல வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேங்க. சரி, பரவாயில்லம்மா. ஒன்னு இல்லம்மா, ஒரு 3 விஷயம் நான் கேக்குறதுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நரம்பு கோளாறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்பப்போ நைட்ல தூங்கறச்ச நரம்பு இழுக்குங்க, அதுதான். சரி, ஒன்னு. அது தலைவலி மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்லங்க. சரிம்மா. கால்ல ஏதாவது ஆபரேஷன் நடந்தது? வயித்துல ஏதாவது ஆபரேஷன் நடந்தது? இல்ல இல்ல இல்ல, கால்ல அந்த ஆணி இருக்குங்க, அதுதான், வேற ஒண்ணுமில்லங்க. ஆணி ரொம்ப சின்னதா இருக்கா பெருசா இருக்கா?
உங்க வீட்டுல நாலஞ்சு விஷயம் இருக்கு, புரியுதா? உங்க சித்தப்பா எல்லாம் இருக்காங்களா? சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களா? எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்பா பெரியப்பா சொல்றேன், அப்பா கூட பிறந்தவங்க கொஞ்சம் அவசரம் இல்லை இல்லை இருக்க முடியாது. எதுனா இதுதான் அந்த அந்த பங்காளிகள் வழியில் வரக்கூடிய சில சிக்கல்களால் ஏற்படக்கூடியது ஒன்று. இது என்ன ஆயிருக்கும்னா, ரத்தத்துல லோஸ், அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த நரம்பு இழுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பாப்பா யாருமே உங்க குடும்பத்துல வாழ்க்கை சுபிட்சமா இருக்க முடியாதுமா. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால இதை வந்து முதல்ல சரிபடுத்தினா தான் உங்களுக்கு அந்த வீடு அமையும். புரியுறதா? என்ன காரணங்க சொல்றேம்மா? சொல்ற அதான் சொல்றேனே, பங்காளி சாபம். நீங்க வந்து நாலு விதமான கோயில் சொத்து, பிராமண சொத்து, பிள்ளை இல்லாதவங்க சொத்து, கணவனை இழந்தவங்க சொத்து, பங்காளி சொத்து, இந்த அஞ்சு சொத்து வாங்கக்கூடாது. மற்றதை தவிர்த்து வாங்கணும். ரெண்டாவது, நீங்க வாங்கறதுக்கே பிரச்சனை வரும், இல்லைன்னா அது வந்து தேவையில்ல, போராட்டம் தான் அதுல எல்லாமே இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, பைரவருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை நல்ல எண்ணெய் தீபம் போட்டு சிவப்பு நிறத்தை துணி வாங்கி அதில் கொஞ்சோண்டு துவரை போட்டு அந்த துவரை வந்து அகில நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து தீபம் போட்டு எட்டு தீபம் அது உள்ள அந்த மூட்டையை போட்டுருங்க. எட்டு மூட்டை, அதில் எட்டு தீபம் ஏற்றுங்க. சாம் அது மூணு வாரம், மூணு வாரம் ஞாயிற்றுக்கிழமை. சரி சாமி. ஏத்திட்டு முன்னாடி வந்து ஒரு தாமரை இலை கிடைச்சதுன்னா தாமரை இலையில தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை, காஞ்ச உலர்ந்த திராட்சை கலந்து அதுல அந்த கடையில விற்கும் பைரவர் அஷ்டோத்திரம் அதை வாங்கி படிச்சுட்டு செவ்வலரிப்பு மாலை சாத்தி அதை வந்து தயிர் சாதத்தை தானம் கொடுத்துடுவாங்க. உங்க கையால கொடுத்துடுவாங்க. ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒன்பது தீபம், திணை மாவு, அதாவது வாழை இலை பரப்பி திணை மாவை பரப்பி அது மேல போடணும். ஒன்பது தீபம் சிவப்பு நிற திரி திரிச்சு பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை கண்டினியூவா போடணும். ஒன்பதாவது வாரம் பாலபிஷேகம் செய்து அன்னதானம் உங்க கையால ஒரு பத்து சாதுகளுக்கு போடணும். மூணு சுமங்களுக்கு தானம் கொடுக்கணும். இதை குடிங்க. இதை குடுத்தீங்கனாலே மாற்றிடும். எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் தவிர்த்துருங்க, முக்கியமான வேலையா போகும்பொழுது. நல்லதுமா, நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன வயசுமா? 24 வயசு ஆகுது வருது. பையனோட சம்பளத்துக்கு மீறி செலவு வந்துட்டே இருக்குது. அக்காவுக்கு வேலைக்கு போனா அந்த வேலையும் நடுவுல நடுவுல வந்துற மாதிரி இருக்குது. என்ன சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியல. கவி நிலவுமா, கல்யாணம் ஆகலையா இன்னும்? இல்லம்மா, இல்ல சுவாமிஜி. சரிம்மா, ஏன் அப்பா எல்லாம் பாக்கலையா? இல்ல, இருபத்தி அக்கா இருக்கா, அக்கா 27 வயசு மேலதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. சரி 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 சரி, அதனாலதான். பசுமாடு எப்ப வாங்கினாலும் செத்து போதா, இல்ல இப்ப வாங்கி செத்து போச்சா? ஆக்சுவலா ரெண்டு போன வருஷத்துக்கு போன வருஷம் வாங்கினோம் சுவாமிஜி. ஒரு 6 மாசத்துல ஒரு மாடு செத்து போச்சு. இப்ப 1 மாசத்துல ஒரு கண்ணுக்குட்டி வந்து செத்து போச்சு சுவாமிஜி. வெள்ளை கலர் நிக்கிதா உங்ககிட்ட? வெள்ளை கலர் மாடு வந்து செத்துச்சா, செவ்வளி கலர் மாடு செத்துச்சா?
வெள்ளை கலர் ஃபர்ஸ்ட் செத்தது வந்து வெள்ளையும் செவிலியும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடு, இப்போ இறந்தது கண்ணுக்குட்டி வந்து கருப்பு கலர் மாடு சாமிஜி. சரிம்மா, நாய்க்குட்டி ஏதாவது வளர்க்குறீங்களாம்மா? இல்ல சுவாமிஜி, நாய்க்குட்டில எதுவும் வளர்க்கல. யாரையாவது அப்பா யாரையாவது நாய் கடிச்சதா? ஆஹா, சரி, அது மாதிரி எதுவும் இல்ல. நீ ஏதாவது, உனக்கு கனவு காணும் போது நாய் வந்து துரத்துற மாதிரி ஏதாவது கனவு வந்திருக்கா? என்ன ரொம்ப பெருசா இல்ல, அக்காவை விட போனாங்க, அப்ப ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. சரிடா கண்ணு, இது வந்து சொந்த வீடா வாடகை வீடா? ஆக்சுவலா சொந்த வீடு இருக்குது, அங்க இடம் சரியா இருந்ததுனால மாடு மட்டும் கட்டிட்டு பக்கத்துலயே ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு வந்திருக்கோம் சாமிஜி. சரிம்மா, அந்த சொந்த வீட்டையும் ஆய்வு பண்ணிக்கோங்க. அந்த சொந்த வீடும் சரியில்லை. இது வந்து ஒரு, இது வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், புரியுறதா? வெள்ளிக்கிழமை நல்லா பாத்துக்கணும். காலையில சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி விஷ்ணு துர்கை எங்க சன்னிதானம் இருக்கோ அங்க தேங்காய் சாதம் செய்து அது மேல தேங்காய் வச்சு அது உள்ள வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டு துர்கைக்கு விளக்கேத்தணும். சிவப்பு நிற துருவை திரி திரிச்சு அதை இளநீர்ல ஊற வச்சு. சரிங்க சாமிஜி. அது மூணு வெள்ளிக்கிழமை அது தீபம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அதே தேங்காய் சாதத்தை கொஞ்சம் படைச்சு பிரண்ட துவைகள் செய்யணும். பிரண்ட இருக்குல்ல, 32 பிரண்ட துவைகள் செய்து அதை படைச்சிட்டு ஒவ்வொரு வாரமும் அம்பாளுக்கு மஞ்சள் நிறத்துல ஆடை வாங்கி கொடுத்து ஓம் சௌகரிய சவடாம்பிகா ரட்சிப்பாய் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அந்த தீபத்தை ஏத்திட்டு அதுல அந்த பிரசாதத்தை நிவேத்தியம் பண்ணி உன் கையால தானம் கொடுத்துட்டு வாமா, அப்பா கையால கொடுக்க சொல்லு. ஒவ்வொரு வாரம் குடுக்கும் போதும் ஏழப்பட்ட சுமங்களிய யாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. மூணு பேருக்கு குறைஞ்சது கொடுக்கணும். கொடுத்துட்டு டெய்லி சிங் சிங் மந்திரத்தை எல்லோரும் படிச்சுட்டு வாங்க. ஒரே ஒரு முறை வரணி நட்சத்திரத்துல ஸ்ரீரங்கம் போயிட்டு குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. புரியுது. விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் போய் குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மாடு இருக்கறனால அப்பா வர முடியாது. எதுக்குமே அவர் வர முடியாது. அப்பா வரணும். யாராவது ஒருத்தர பாத்துக்க சொல்லி அப்பா வரணும். வரலனா விமோசனம் இல்லை. சரி, புரியுதா? அது அப்பா வழி தாத்தா வழியில இருக்கக்கூடிய பிரச்சனை. காலகாலமா பசு ஜீவனால பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அத போகணுங்கிறதுக்கு தான் வழி. புரியுறதா? எதையாவது ஒண்ணு பண்ணி நம்ம நமக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் வராது இல்ல, நம்ம அது செஞ்சுதானே ஆகணும். விஷயமா பலன் அடையுமா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, இந்த பிரிவருத்தத்துல இவ்வளவு இருக்கு. அந்த வயசுக்கு, அந்த வயசு இப்ப பாருங்க, நான் சொன்ன அந்த அம்மா சொல்றாங்க நல்லா பரிகாரம் போக முடியலன்னு. அதாவது பரிகாரத்துக்கு பல பேர் வச்சுக்கலாங்க. விமோசனை அன்றாட வாழ்க்கையில நான் சொன்னது போல பாருங்க, எதுக்காக நாம் கஷ்டப்படுகின்றோம்? குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், அல்லது நம் வாழ்க்கையில் மென்மையாக வரணும், உயர்வுக்கு வரணும். ஒரு மனிதன் நல்லா படிச்சிருக்கான், அந்த படிப்பில் மேன்மை அடைந்த ஒரு பையன் தான், பையனோ பொண்ணோ இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அவங்க பரீட்சை எழுதுவாங்க, வேலை கிடைக்காது. அலைவாங்க, வேலை கிடைக்காது. இந்த வேலை கிடைக்கவில்லை, பரீட்சை எழுதியும் நடக்கவில்லை என்பது ஒரு கர்மா. சரி, அதற்காக அவங்க முயற்சி எடுத்து அவங்களுக்கே அந்த முயற்சி சிறிது வருடம் பொறுத்து வெற்றி பெறுதுன்னா அப்போ அது அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு இடையில் என்னன்னா, துன்பப்படும் பொழுது வேலை கிடைக்கலையேங்கிற துன்பம் கர்மாவாக வச்சுக்கலாம். அவங்களுடைய முயற்சி அது ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தினுடைய நிவர்த்தி தான் வேலை கிடைக்கிறது. இதுக்கு மந்திரம் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த அட்வைஸ் மட்டும் பரிகாரம் இல்லை. நம் அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தர் சண்டை போட்டுக்குவீங்க, சண்டை போடும் போது கர்மா. கொஞ்ச நாள் பார்த்தா ரெண்டு பேருக்குமே சண்டை இருக்காது, ஒற்றுமையாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் சிந்திச்சு நான் செய்தது தவறு, நான் செய்தது தவறு என்பதை உணரும் பொழுது
அந்த நட்போ அந்த உறவோ வளருகிறது. அப்போ அந்த பிரச்சனைன்னு வரும்போது கண்மா பிரச்சனையை கொடுக்குது, நிவர்த்தின்னு வரும்பொழுது நம்ம பரிகாரத்தை நாமளே தேடி நிவர்த்தி ஆகிடுறோம். எல்லாத்துக்குமே ஒரு விதி. இதை நீங்கள் சின்னதாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த காரியங்களை நாம் செய்கின்றோமோ அந்த காரியங்கள் செய்ய முற்படும் பொழுது தடுங்கள் என்றால் அது கர்மாவை தழுவியது. அதை நாம் சிந்தித்து வெற்றி பெறுகின்ற நோக்கத்தின் படியில் காலை வச்சு போடி அதில் வெற்றி கண்டால் நீயே உனக்கு பரிகாரம் தேடிக்கொண்டா என்பது அர்த்தம். அதை தான் ஆய்வுகள் செய்து 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 என்ன ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பிரவிருத்தம் நிவர்த்திக்கு வழி வந்து நிகிரகமாக இருந்து அனுகிரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிலர் உண்டு. அது என்ன? இப்போது மாட்டு வண்டி வச்சுக்கோங்க. மாடு தனியாக இருக்குது, வண்டி தனியாக இருக்குது, நல்லா வச்சுக்கோங்க. மாடு தானாக போய் வண்டிக்குள்ளே கழுத்தை நுழைச்சி வண்டி இழுக்க முடியாது. வண்டி தனியாக போய் மாட்டு கழுத்தில் நின்று மாடை இழுக்க வைக்க முடியாது. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது மாட்டையும் வண்டியையும் இணைத்து ஓட்டுவதற்கு ஒருவர் வேண்டுமா வேண்டாமா? அந்த ஒருவர் என்பது தான் எல்லா ஆய்வுகளுக்கும் நிருந்து அந்த பரிகார தீர்வுகளுக்காக எழுதப்பட்ட அகஸ்திய சூஸ்திரத்திலிருந்து பிரச்சனை என்றால் தீர்வு. எப்பவுமே சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம், ஒரு கோடு போட்டால் அதுக்கு மதிப்பு இல்லை, ஒன்றோடு நின்றுடாது, பல போட்டு போனால் அதுக்கு எண்ணிக்கையே வேறு. அது மாதிரி ஒன்றை ஒன்று தழுவாமல் இருக்கவே இருக்காது. விமோசனம் என்பது கர்மா தீரக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது மாடு தனியாக இருந்தோ வண்டி தனியாக இருந்தாலும் அதை ஒன்று பூட்டி இயக்குகின்ற சக்தி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அங்கங்கே மேலோங்கித்தான் இருக்கும். இது இறைவருக்கே உட்பட்டது. அப்போது இந்த மாடு என்பது என்னென்னா உயிர், இந்த வண்டி என்பது என்னென்னா உடல். இதை இயக்குகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் கையில் அந்த பிடித்திருக்கிற கை இருக்கு பாருங்கள், அது கர்மா. இப்போ என்னென்னா அதை ஓட்டுறதுக்கு அதுக்கு தான் ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த இயக்கத்தை மனதில் வைத்தால் இறைவன் அது உள்ள இருக்கிறான், அவனுக்கு பெயர் இய உள் அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. இய உள் என்றால் அதை இயக்குகின்ற ஒரு கடவுளாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரலாம். ஹலோ சாமிஜி, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? குந்தமட்டிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமிஜி. என்ன பேருமா? புவனேஸ்வரி, மேசன் ராசி, பரணி நட்சத்திரம். அம்மா புவனேஸ்வரிம்மா, வயசு என்னாச்சு? 36 சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? பிரிஞ்சிருக்கீங்களா சேர்ந்துருக்கீங்களா? சேர்ந்தே பிரிஞ்சிருக்கீங்க? இல்லம்மா, அதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது சொல்றேன். ஆமா, அது அதுதான் சேர்ந்தே பிரிஞ்சிருக்கிறதுன்றது, அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா, என்ன சொல்லுமா? உடம்புக்கு என்ன பண்ணுது, வாழ்க்கைக்கு என்ன பண்ணுது சொல்லுமா? சுகர் வந்து ஒரு வருஷமாவது சாமிஜி, நோவு மேல நோவு வருது. கையில ஒரு இடத்துல கொடுத்தா பணம் கைக்கு வரல, ஏமாத்திட்டாங்க. நிறைய வச்சுக்கிறியம்மா? இல்ல சாமிஜி, சரி கொஞ்சம் கஷ்டத்துல கொஞ்சம் இரு சொல்ல கொடுத்தா ஹெல்ப் பண்ணுன்னாங்க. கஷ்டமாயிடுச்சு, சொத்து வரல, மாமியாரோட சொத்து வர மாடுது, ஏமாத்தினே வராங்க. 18வது கல்யாணம் ஆகி மாத்திக்கோங்க. ஆமா, இதை வந்து 48 முறை 48 நாள் எழுதுங்க. புரியுதா? பணம் வந்து நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கார் நகை எடுத்துன்னு போய்ச்சாரா? இல்லைங்க சாமிஜி, அந்த பழக்கம்லாம் கிடையாது சாமிஜி. சரிம்மா, நகை காணாத போனது இருந்ததா? இருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு மோந்திரம் காணாம போயிடுச்சு. சரி, அது என்னன்னா பணமே நமக்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம இன்னொருத்தருக்கு பார்த்து கொடுக்கலன்னா அது திரும்ப வர்றது கஷ்டம். புரியுதா? இணையதளத்துல வரும் மேல அந்த கோலம் போட்டு 48 நாள் மாதவிடாய் தவிர்த்து தினமும் வழங்கிட்டு வாங்க. புரியுதா?
அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சமைக்கிறது எங்கே போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லிங்க, சொல்லிட்டு போங்க. காலையில் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது கிழக்கு பக்கமாக 3 அடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பாருங்கள். அதே மாதிரி தினமும் எங்கே வந்து அம்பாள் சன்னிதானம், எந்த சன்னிதானமாக இருந்தாலும் பரவாயில்லை, தினமும் ஏதாவது ஒரு டைமில் போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ரட்சகை பரிபூர்ண அனுகிரக ஸ்பதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இணையதளத்தில் வந்துடும் இந்த மந்திரம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு இதை இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாங்க. ஒரு முறை கதிராமங்கலம் போயிட்டு அங்கே காளிக்கு வழிபாடு இருக்குது, ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு அங்கே வழிபட்டுட்டு அங்கே என்ன முறை சொல்கிறாங்களோ அது மாதிரி வழிபட்டுட்டு வாங்க. இதில் மாற்றம் வரும், பேரை மாற்றிக்கோங்க. உடம்பு படுத்திக்கிட்டு தான் இருக்கும், அதுக்காக பயப்பட வேண்டாம், பேர் மாத்தினா குறைஞ்சு போயிடும், சக்கரை நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நல்லது சாமிஜி, அது வந்து நேரில் பார்க்கணுமா, எதனால் வருதுன்னு நேரில் பார்க்கணும், அப்போ தான் புரியும். ஆ அப்போது என்ன ஆச்சுன்னா இயவுள்னு பேர். இந்த இயவுள்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் கடவுள் என்ற ஒருத்தர் யார், மனிதன்தான் பெரும் கடவுள். மனிதன்தான் கடவுள் என்பதை அவன் உணர்ந்து விட்டால் உண்மையான கடவுளை அவன் பார்க்க முடியும். மனிதன் கடவுள் இல்லை என்று நினைத்து கொண்டால் அவன் உண்மையான கடவுளை பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இதுதான் கடவுளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய விஷயம், அது வேற கேள்வியாக போயிடும். அப்போது இந்த மாட்டையும் வண்டியையும் பூட்டி அந்த கயிறை கொண்டு இழுத்து இயக்குகின்ற இயவுள் இருக்குது பாருங்கள், அப்பயே எழுதிடுறாங்க. இந்த கிரகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இன்னென்ன பிரச்சனைகள் அது வாழ்நாளில் அனுபவிக்கும், அப்படி அனுபவிக்கும் காலம் வரும் பொழுது அந்த குழந்தையின் கர்மம் தீரும் பட்சம் இந்த விமோச்சனத்துக்குள் அது வழிவகுக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாதகத்திலே போங்கன்னா திசைக்கு வந்து வருடங்கள் இருக்குது. இப்போ சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம். இதில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ராகு திசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வருஷம் அது தொடங்கிருச்சுன்னா ஒருத்தனை யோகமாக்கி பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதும் உண்டு. அதே ராகு திசை 18 வருஷம் ஒருத்தனை பிச்சைக்காரனாக்குறதும் உண்டு. அதே ராகு திசை 9 வருடம் ஒருவரை ரொம்ப பிரச்சனை கொடுத்து அடுத்த 9 வருஷம் யோகமாக மாற்றி விடும். அதே ராகு திசை நல்லா இருந்த பிள்ளைகளை காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்து வச்சு ஓஹோன்னு வாழ வைக்கும். அதே ராகு திசை காதல் பண்ண வச்சு அந்த வாழ்க்கையே குட்டிச்சவராக்கிடும். ஒரே ராகு திசை தான், 18 வருஷம்தான், எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அறிவுகள் சுற்றி அயனத்தில் மாட்டி நிலையில்லா சாதகம் சோதித்தெடுக்க அவ் அறுவை விரட்ட அத்துணையாம் பா செய்த அஸ்தீகனை நீ நாடு. அப்பயே சொல்லிடுறாங்க, இந்த பாம்புகளால் பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஜாதகத்தில் சாயாக்கிரகன்னு சொல்லக்கூடிய பாம்புகளால் வருதுன்னு சொன்னால் அஸ்திக சித்தரை நாடு. அஸ்திகர் அதுக்குன்னே ஆராய்ச்சி செய்தவர். அப்போ அங்கே போனால் அவர் விமோச்சனத்தை சொல்கிறார். கருவருவோ சுற்றி வர கையில் நாடா, செவ்வருவோ நின்னிலை நிற்க கவ்வி பிடிக்கா, இம்மந்திரத்தை சூளுரத்து போடா அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்போ அவர் பாம்புகளுக்கெல்லாம் அதிபர், அவர் அஸ்திக சித்தர். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருவாலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தருமபுரிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2016 பேசியிருக்கேன் சாமிஜி உங்கள்கிட்ட. சரிம்மா, என்ன பேர்? என்னோட பேர் தமிழரசன், வயசு 25 ஆகிட்ருக்கு. தமிழரசன், 16 பேசிட்டீங்களா? ஆமாம். சொல்லுங்கள் தமிழரசன், என்ன விஷயம்? வேலை விஷயமா வந்து கேட்டிருந்தேன் சாமி. சரிம்மா. வேலை கிடைக்கல. சரி. வந்து பி மெக்கானிக்கல் முடித்தேன். சரிம்மா. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ம். அமையணும். என்ன பரிகாரம் சொன்ன செய்தீங்களா? நான் நர்த்தன கணபதி வந்து 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை விளக்கு வைக்க சொன்னீங்க. பண்ணீங்களா? ஆ, அது வச்சேன். அதுக்கு பின்னாடி 3 வாரம் வந்து சிவனுக்கு வந்து ஈசனுக்கு வந்து விளக்கு சொன்னீங்க. அதுவும் செஞ்சீங்களா? அதுவும் செஞ்சேன். அந்த பாளையக்கு அடியில் வந்து நவதானியங்கள்லாம் போட்டு அதில் வந்து. சரி சரி, செஞ்சு முடிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? செஞ்சு முடிச்சு 1 வருஷம் ஆகுங்க. சரி, அதுக்குள்ளே எந்த வேலைக்குமே போல வீட்டிலே இருக்கீங்களா?
டெம்பரரியா அப்ரண்டிஸ் வேலை கிடைச்சு. சரி, ஏன் நின்னுட்டீங்க? அப்ரண்டிஸ் ஒரு வருஷம் தான், அதுக்கு மேல வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அவன் கொடுக்கல. ஆமா. சரி சரி சரி, அது போயிட்டு அந்த வேலைக்கு போனீங்க இல்லையா? சரி பரவாயில்லம்மா, இருக்கட்டும். எதனால பிரச்சனை வருது உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைக்கல. அப்புறம் அப்புறமா வந்து எந்த வேலையை தொட்டாலையும் வந்து எனக்கு வந்து சலிப்பு தன்மை வருது. தம்பி மூணு சொல்றேன் தம்பி, மூணு விஷயம் இருக்கு தம்பி. முதல்ல உங்க பிடிவாதத்தை விடுங்க, அடுத்து கோபத்தை விடுங்க, அடுத்து எப்படி வந்து பழகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் ஒன்றுங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறது என் பேர் இதுங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் குணம் அதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எப்படி தெரியும்? நான் சொல்கிறது யதார்த்தம் இல்லையா? அப்போ பழகிக்கோங்க, பழகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, நல்ல வேலை கிடச்சிரும். 33 வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வெளிநாடு ட்ரை பண்ணலையா தம்பி? சரி, என்ன பேர் சொன்னீங்க? தமிழரசன். ரைட். என்ன ஒண்ணு வேணாம், டெய்லி என்ன பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணி காயத்ரி மந்திரம் 3 முறை சொல்லுங்க தம்பி. ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க தம்பி, பசு சாப்பிட்ற மாதிரி. அதை வச்சுட்டு 3 முறை சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அதை பசுவுக்கு கொடுத்துருங்க தம்பி. பசுவுக்கு கொடுக்கும்போது 1 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுங்க தம்பி. இந்த ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சொன்னதை மட்டும் திரும்பி இன்னொரு 3 வாரம் செய்யுங்க தம்பி. எதிர்பார்க்காதீங்க, முதல்ல போய் கிடைச்ச வேலைய உங்க அனுபவத்தை வளர்த்துக்கோங்க. அது 30 வயசுக்கு மேல நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போய் விடும். அதுக்கு இதை செய்து பயனடைங்க. நல்லது தம்பி, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். குரு அவரே, எங்கள் குரு அவரே. பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப் பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி இடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சூஷ்ம சுட்கரவதி சூஷ்ம தேவி பூஜை பார்த்தீங்க. நான் அதை ரொம்ப ரொம்ப சொற்பமான அனுமதி தான் கொடுக்குறேன் அதுக்கு. ஏன்னா அது ரொம்ப ஒரு 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 ரொம்ப
யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது. இந்த மந்திர அபியாசங்களை சரியாக பிரயோகப்படுத்தணும், உபயோகப்படுத்தினத்தான் அதுக்கு வந்து நம்ம வந்து காசு பார்த்துக்கிட்டு நிறைய கூட்டம் வரணும், நிறைய பேர் போகணும், நம்ம அதை பண்ணோம்னா அது சபிச்சிடற மாதிரி பண்ணிவிடும். அதனால் யாருக்கு அந்த கர்மாத்தீர நான் சொன்ன பாருங்கள் கர்மாத்தீர புண்ணியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் பங்கு கொள்ளட்டும்னு எல்லாம் எத்தனை வருதோ வரட்டம்பாண்டிருப்பானா அப்படி சொல்லலை. இதுக்கு மேலே இந்த கொடுக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அது போன வாரமே முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. இன்னும் சொற்பம்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பங்கு கொண்டு பயனடைங்க. ஏன்னா இது மொத்தம் எத்தனை சக்தி பீட்டங்களும் சரி, சர்வ பீட்டங்களும் சரி, இறைவன் சம்பந்தப்பட்டதும் சரி, மனிதன் சம்பந்தப்பட்டதும் சரி, இயற்கை சம்பந்தப்பட்டதும் சரி, ஆதி ஆத்மீகதாபம், ஆதி தெய்வீகதாபம், ஆதி பௌதீகதாபம்னு சொன்னும் சரி, அது அக்ரஸ்தோ பிரம்மரூபம், மத்தியத்தோ சிவரூபம், மூலத்தோ விஷ்ணு ரூபம்னு சில விஷயங்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றத்துக்கும் உள்ள விருட்சத்துக்கான இந்த சூஷ்ம தேவி சுட்கரேவதிங்கிற சுட்கரேவதிங்கிறதெல்லாம் சூட்சமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது. இப்போ நம்ம கூட நினைக்கிறோம் எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க, எல்லோராலும் கலந்துக்கணுன்றது முடியாது. கலந்துக்கலான்னு போனால் அதுக்கு 1008 வேலைகள் இருக்கும், குறிப்பிட்டு தான் எல்லாமே முடியும். இது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விமோசனத்துக்கான சர்வசங்கடத்தையும் தீர்க்க வல்ல ஒரு மந்திர தேவதா பூஜை இது. சொற்பத்தையும் நீங்கள் வந்து கலந்து பயனடைஞ்சிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம அனுபவ திறவுகோள் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அனுபவ திறவுகோளை பார்ப்போம். அலைந்து அலைந்து அற்ப சுகங்களை நாடாதே, உன் வாழ்க்கையின் அழிவை நீயே தேடாதே. பாருங்கள், யோசிச்சிங்கன்னா தெரியும் நிறைய விஷயம். இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னே இல்லை. அலைந்து அலைந்து அற்ப சுகங்களை நாடுகின்றோம். ஏன் அற்ப சுகங்கள் வந்து எத்தனை நாளைக்கு நிற்க போகுது? நிஜமான சுகமே நிலையில்லாதது. எத்தனை நாளைக்கு ஒரு மனிதன் சுகமாக இருக்க போகிறான்? என்றாவது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம். அதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அற்ப சுகங்களை நாடு. சில பேர் பாருங்கள் சின்ன பிள்ளையில் அது அவங்க போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கணும், அதே மாதிரி நகையை எடுக்கணும், அதே மாதிரி பொருளை வாங்கணும், அதே மாதிரி பண்ணணும்னா நிறைய இருக்கும். அது மாதிரி அலைந்து அலைந்து அற்ப சுகத்தை நாடினால் அது என்னாகும்? நம்மளே அழிவை தேடிக்கொள்வதாக ஆகிவிடும். அந்த அற்ப சுகங்கள் பின்னாடி போகிறவர்களுடைய வாழ்க்கை பாருங்கள், கண்டிப்பாக அழிவுக்கு பாதையில் தள்ளப்பட்டுடும். இதை உணர்ந்து பாருங்கள், உண்மை புரியும். அதுக்கு அடுத்தபடியாக நான் நினச்சேன் சரி யாருன்னா கேட்டால் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆ முதல் அக்கு வரை உள்ள யோகங்களை பற்றி கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கி காலையில் முதல் வந்தவங்களே அதை கேட்டுட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா ஆய்வுன்னு உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, அது எவ்வளோ அதுக்குள்ளே கஷ்டங்கள் இருக்குது, எத்தனை பகலிரவுகளுடைய உழைப்பு இருக்கிறது. அதை மீண்டும் ஒருவருக்கு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டிருக்கும், எத்தனை மாதங்கள் நம் காத்துட்ருக்கோம். அப்படிலாம் பலனை கொடுத்து செய்யுங்கள் என்றால் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இல்லைங்கிறதுனால நான் விட்டேன் 2 வாரம். இன்றைக்கி கேட்டுட்டாங்க. அதனால் நம்ம உபயசரிய யோகம் நம்ம இன்னிலேருந்து பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், அந்த யோகத்தை எழுதிக்கோங்க. இந்த உபயசரிய யோகம் ஏன்னா ஈலாம் கொடுத்தாச்சு, அதுலேருந்து ஊ வகையில் போகிறது. உபயசரிய யோகம் இனம் தெரியாத பயம் இருக்குங்க, அது அகலுங்க. நிறைய பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குங்க, சொத்துக்களினால் உள்ள வழக்குகள் தீரும், உறவுகளால் நிம்மதி கிடைக்கும். உறவுகளால் பிரச்சனை இருந்தால் அது அப்படியே நிம்மதி ஆகிடும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார். இதை பிரிந்த தம்பதி வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்ருப்பார், இங்கே வரவே முடியாது, அதெல்லாம் கூட சரியாகும். ஆண் வழி மலட்டுத்தன்மை தீரும், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை தீரும், மரண பயம் அகலும், உள்ளுக்குள்ளே பயப்படுவாங்க அது அகலும். பிள்ளைகளுடைய கல்வியும் உத்தியோகமும் மேன்மை அடைந்து வெற்றி பெறுவர் இதை செய்தால். நண்பர்களுக்கு ஆதாயம் கிட்டும். இது என்ன, நண்பர்களால் ஆதாயம் கிட்டுனா நம்ம நண்பர்கள் உதவி செய்வாங்க, நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். இந்த உபரி வருமானம் பெருகும், எக்ஸ்ட்ரா வருமானங்கள் வரும். தொழிற்சாலை தொழிற்கூடங்கள் அமைத்து பிரச்சனை இல்லாமல் இயங்கும். அந்த நம்ம பெருசாக இருக்கும் தொழிற்சாலையெல்லாம் அது பிரச்சனை இல்லாமல் இயங்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த இதை பெறத்துக்கு இதை பெறத்துக்கு என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே
சூரியனை பார்த்து பஞ்சகவ்யம் ஒரு சொம்பு செம்பு பாத்திரத்தில் செப்பு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். கையில் அந்த பாத்திரத்தை பிடித்து கீழ் உள்ள மந்திரத்தை 28 முறை சொல்லி பஞ்சகவ்ய பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 10 சாப்பிட்டுட்டு வரணும். அது மீதி இருக்கிறத கால்படாத இடத்துல ஊற்றணும். இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. 28 முறை 10 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இந்த பஞ்சகவியம் பால் தயிர் நெய் கோமியம் பசும் சாணம் கொஞ்சம், அப்புறமா இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்களே கலந்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முடிஞ்சதும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்து முடிஞ்சதும் சாதுவுக்கு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க. பெண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுங்க, ஆண்கள் சாதுகளுக்கு கொடுங்க. மந்திரம் வந்து ஓம் ஆதித்யாய மகாதேஜாய சரணம் நின் அனுகிரக பரிபூரண பிரார்த்தனா சர்வ காரிய அனுகூல சித்திதம் வர வரத பாசரட்சக நமாமி ஆதித்யாய சரணம் சரணம். இந்த மந்திரத்தை 28 முறை சொல்லி சூரிய உதயத்தின் போதும் சொல்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வெளியில் போய் ஆண்கள் சொல்லலாம், உள்ளே உட்கார்ந்து சூரிய நமஸ்காரம் அப்போ சூரியன் உதயம் அப்போ பெண்கள் வீட்டுக்குள்ளேயே சொல்லலாம். இதனை நேர்முகத் தேர்வு, அதாவது டிஎன்பிசி எழுதுறீங்க, தொழில்முறை கல்வி எழுதுறீங்க, அதில் தேர்வு எழுதுறீங்கன்னா அப்போ இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டு எழுதலாம். வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது எழுதலாம், தொழில் ஆரம்பிக்கும் போது படிக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த மந்திரம் வேலை செய்யும். மீண்டும் நிகழ்ச்சி போகலாம். ஒரு பக்தர் ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. சார் வேலூர்ல இருந்து, வேலூர்ல இருந்து பேசுறோம் சாமிஜி. நாங்க சொல்லுங்கம்மா, என்ன பேர், யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க தங்கச்சிக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுச்சு. தங்கச்சி பேர் சொல்லுங்கம்மா. ரூபினி சாமிஜி. ரூபினி வயசு என்னாச்சும்மா? வயசு 24 ஆக போகுது சார். அம்மா என்னம்மா 24 ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலன்றீங்க? நானும் 34 ரொம்ப நாளா வரேன் பார்த்துட்டு இருக்கோம் சாமிஜி. சரி சரி சரி. இது அம்மா அதாவது என்னன்னா 34 ரொம்ப நாள்னு சொல்லலாம், 24 இப்பெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுமா, அடுத்த வருஷம் முடிஞ்சிடும். ரூபினி பேர் வேண்டாம். ஒரு 20-30 வரன் பார்த்துட்டு இருக்கோம் சாமிஜி. அப்பாவுக்கு எந்த வரனும் பிடிக்கல. அவருக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேன், எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமிஜி. அது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்க 25 வயசுக்குள்ள அது முடியறது நல்லதும் இல்ல. அது சரியா நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த பாப்பாவோட ஜாதகத்துல தோஷம் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல தோஷம் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? சரிம்மா, அவளு நான் கேக்குறேன், அவ அதிகமா மஞ்சள் கலர் உபயோகப்படுத்துவாளா சிவப்பு கலர் உபயோகப்படுத்துவாளா? அதிகமா தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி சரிம்மா. அதே மாதிரி அப்பப்போ குழப்பம் வந்து எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு கோவப்பட்டுருவாளா? அதான் அது வந்து கோபம் கட்டுக்குள்ளேயே வராது, தேவையில்லாத கோபமா பேசுறது. சரி சரிம்மா. படிப்பு வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேணாம் போதும் நிறுத்திட்டீங்களா? அப்படி இல்ல என்ன சாமிஜி, படிச்சுட்டு இருக்காங்க சாமிஜி. என்ன படிக்கிறாங்க? எம்காம் இப்ப எம்பிஏ போட்டுக்கோ சாமிஜி. சரி 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 சரி. நல்லா படிக்கிறாங்களா? சரி சரிம்மா. 3 வருஷம் முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததாம்மா? ஆமாங்க சாமிஜி. சரி, என்ன பிரச்சனைம்மா? எனக்கு அதனாலதான் அதை குறிப்பா கேட்டதே அதுக்காகத்தான். இது வந்து பேய் பிசாசு எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கோங்க அவளை. நீங்க இந்த வருஷம் கல்யாணம் பண்ண வேண்டாம், அடுத்த 25 பாருங்க, சரியா முடிஞ்சிரும். அது வந்து அவங்க அப்பா, உங்க அப்பாவுக்கும் அதுக்கும் ஒத்து போகாது, அந்த பிள்ளைக்கும் ஒத்து போகாததுக்கு காரணம் இருக்கு. இது என்னன்னா, அதனாலதான் இத்தனை கேள்விகளும் கேட்டேன் நானு. அது ஒண்ணு வேணா, அந்த பாப்பா விசாக நட்சத்திர தன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு, திருச்செந்தூர் போயிட்டு வள்ளி குகையில
மூணு நெய்தீபம் ஒரு சிவப்பு சிவப்பு நிறத்துல துணி வாங்கி அதை பரப்பிட்டு அது மேல மஞ்சளை பூசி அந்த மஞ்சள் மேல மூணு நெய்தீபம் போட்டு அதை வந்து மஞ்சக்கலை திரித்திரிச்சு அதை பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு அந்த திரியை போட்டுட்டு விசாக நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் முருகனை வந்து மூணு நிறத்தில் பூ வாங்கி கொடுத்து வாசனை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அங்கேருந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து மூன்று நெய்தீபம் போட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி வாங்க இதை மூணுத்தையும் ஒன்றா செய்துட்டு எங்க காளி கோயில் இருக்கோ அது எந்த காளியா வேணாலும் இருக்கலாம் எந்த காளி கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அங்க போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு வாரத்துக்கு ஒரு சின்ன பூசணிக்கு வாங்கி அதை அறுத்து நல்ல எண்ணெயில தீபம் போட்டு அது உள்ள நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டுட்டு எலுமிச்சப்பழ சாதம் அல்லது புளியோதரை செய்து உங்க கையால தானம் கொடுத்து பொண்ணு கையால தானம் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. மூணாவது வாரம் அந்த கோயிலுக்கு வந்து சூலம் வணங்கி தானமா கொடுங்க. இத பண்ணுங்க போதும் அது அது எதுவும் ஓடி போயிடும் கல்யாணத்துக்கும் வழி வந்துடும் கவலை விடுங்க. ஆமா ரூபினி பேர் வேண்டாம் அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க சுவாதி நட்சத்திரமாவே அது மட்டும் கொஞ்சம் பேரை மாத்திங்க அது வேண்டாம் அது அது வந்து ரூபஸ்ரீன்னு மாத்துக்குங்க நவநாக சித்தர்னே இருக்காங்க. நவநாக சித்தர்லாம் இந்த நாகத்துக்குள்ள கார்கோடகன் மகாபதுமன் அஸ்திகன் அப்படின்னு வருது சாரூகி இப்படின்னு சித்தர்களுடைய பேருங்க இது எப்பயோ வழிவகுத்துறாங்க. இது என்னன்னா காடுகளில் தவம் பண்ணும் பொழுது பாம்புகளால் ஏற்படுகின்ற தொல்லை வரும்பொழுது ஏன் இந்த பாம்புகளால் தொல்லை வருகின்றதை ஆய்வு செய்து அது எப்படி கிரக ரீதியாக சாயா கிரகமாக லிங்க் ஆகுது அது எப்படி பாதிக்குதுங்கிற ஆய்வுகளை இந்த அஷ்டநாக சித்தர்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரத்தை சொல்கிறாங்க. அதே விமோசனத்தை சொல்கிறாங்க. அவங்க அந்த தவத்தை அந்த தொல்லை வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு அணுகுமுறை. இப்போ அஸ்திகரத்துக்குனா எந்த பாம்பு எந்த புத்தடியில் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அந்த புத்தடியில் எப்படி வழிபட்டால் அவனுக்கு என்னென்ன விமோச்சனங்கள் வரும்னு உச்சி முதல் பாதம் வரை கொடுத்துருக்காரு. அப்போது அதை ஆய்வு செய்யும் போது என்னென்னா தலை கண் தலைனா இந்த பாம்பு வரும் இந்த பாம்பால் இந்த பிரச்சனை வரும் மறைமுக பாம்புன்னா நம்ம ஜாதகத்தில் பிறக்கிற நேரத்தில் ராகுக்கேதுகளால் ஏற்படுகின்ற தொல்லையால் வர்றது தான். இதை எதுக்கு உங்களுக்கு விளக்குறேன்னா ஒரு பிரச்சனை அப்போது மாடுங்கிற உயிரும் இந்த உடலுங்கிற வண்டியும் மாட்டு வண்டியும் இணைத்து பூட்டி ஓட்டுகின்ற ஒருவர் தான் இதை ஆய கலைகளையும் முடிந்தளவுக்கு கற்று இந்த பரிகார சாந்திங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு வேதம் எடுத்திங்கன்னா சாந்தி ரத்னாகாரன்னு போகும். அது என்ன சொல்லுதுன்னா திருமணங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களே சொல்லுது. இப்போ நம்மளாம் ஒரு திருமணம்னு நினைக்கிறோம் ஆனால் என்னென்ன சொல்லப்படுது பிராமம் தெய்வம் ஆர்ஷம் ஆசூரம் பிரஜாபத்தியம் காந்தர்வம்னு எட்டு திருமணத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த எட்டு விதமான திருமணம் தான் இன்றைக்கி இயல்பான மனிதன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த எட்டு விதமான திருமணங்கள் எப்படி நடக்கும் எது உயர்ந்திருக்கும் எது தாழ்ந்திருக்கும் எது நடுவில் இருக்குன்னு காரணம் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை. இதில் என்னென்னா கதை அழைச்சி பிழப்பு பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்லப்படும்னா அது சொல்ல முடியும். இப்போ ஒரு நேர அலைவரிசையில் நம்ம பேசுகிறோன்னா நிறைய விளக்கங்களை எடுத்து சொன்னால் ஒருவருக்கு ஒரு மணி நேரம் செலவிடலாம். ஆனால் அது பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. சொல்லும் மாத்திரத்தில் சொல்லும் போது சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இப்படித்தான். ஆக ஒரு பாம்புக்கு அஸ்தீக சித்தர் இது வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது நவநாக சித்தர்கள் மட்டும் அல்லாது நிறைய சூஸ்திர அகத்தியருடைய சாராவழியில் பாரம்பரிய வழியில் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ சித்த புருஷர்கள் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்போ உடம்பு சரியில்லை. இந்த உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுறோம் நேராக மருத்துவரை போய் பார்க்குறோம். மருத்துவர் சோதித்து மருந்து கொடுக்குறாரு அந்த உடம்பு சௌகரியமாகுது. அதற்கு பேர் பரிகாரம் இல்லை விமோச்சனம். இப்படித்தான் எல்லாமே. ஒரு மனிதனுக்கு தடம்புரளும் பொழுது கர்மா தீரும் காலம் வரும்பொழுது அவன் கர்மம் தீர வேண்டிய இடத்துக்கு இப்போது எல்லாரும் எல்லார்கிட்டையும் போய் கர்மாவை தீர்த்திட முடியாது.
யார் கையால் ஒருவருக்கு கர்மா தீரணுமோ அவங்க கையில் தான் அவங்க போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இது எல்லா இடத்துலையும் வந்துட்டால் அது பெரிய விஷயம். ஆக இப்போ நம்ம எப்படி வைத்தியரை பார்த்து செறிவுபடுத்திக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த விமோச்சனமும் பரிகாரமும். இப்படி வச்சுக்கலாம், இப்போ நெல் இருக்குங்க, இந்த நெல்லை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இந்த நெல்லை நம்ம என்ன உலக்கை எடுத்து குத்தணும், அப்போ பக்குவம் வேணும். அந்த குத்தும் பொழுது தான் அந்த உள்ளே வெளியில் இருக்கிற அந்த பதர்கள் போய் அந்த நெல் நமக்கு கிடைக்குது, அந்த அரிசி ஆகுது. அப்போது ஒன்றை நாம் அகற்றும் பட்சம் ஒன்று பிறக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு பக்தர், ஹலோ 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 மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? லைனில் லைன் கொடுத்துருக்காங்க, லைனில் இருக்கேன். ஹலோ ஹலோம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். மா டிவி பார்த்தீங்கன்னா லைனு கட் ஆகிடும். அப்படியா? ஆமாம்மா, ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு கேட்கும், இங்கே காது கிழிஞ்சிடும். ஹலோ ஹலோ இது அது முல்ட்டில் போல எங்களை ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிட்டு ம் சொல்லுங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா. சென்னையிலேருந்து கூடாஞ்சேட்ட பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, யாருக்கா கேட்க போகிறீங்க? பொண்ணு சொல்லி. பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. தேன்மொழி. என்ன வயசாச்சுங்கம்மா? என்ன வயசாச்சுங்க? 28 நடக்குது. 28. சொல்லுங்கம்மா, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் கல்யாணம் ஆகல, கை வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா. சாமிஜி, சாமிஜி தான பேசுறது? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சரி, வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒண்ணும் அமையல. சரி சரி சரிம்மா, அது அது ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா இருக்காரா? அப்பா இருக்காரு. சரிம்மா, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எந்த வயசுல? யார், எனக்கா? ம், எனக்கு 20 வயசுல அடைஞ்சு. சரி சரிம்மா. அதே மாதிரி உங்க கணவருக்கும் பாப்பாவுக்கும் ஒத்து போகுதா? ஆ ஒத்து போகுது. ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா இருப்பாங்க, சண்டை போடுக்க மாட்டாங்க. ஆ பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது. சரி சரி, உங்களுக்கும் அவருக்கும் தான் ஒத்து போலையா? அங்கதான் சிக்கல் இருக்கு, அதுக்குதான் அத சொல்றாரு. அது ஒண்ணு இல்லம்மா, ஜாதகத்துல சின்ன தோஷங்கள் இருக்கு, அதனாலதான் அது லேட் ஆயிருக்கு. அந்த தோஷம் என்னன்னா 30 வயசுலதான் கல்யாணம் ஆகும்னு இருக்கு. ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சிக்கல்ல இருந்து மீண்டாளா? ஒன்றரை வருஷம் இல்ல, அது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சிக்கல்ல, இந்த வெள்ளத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்து மீண்டாப்ல. அதுவும் இருக்கும், அதுவும் வருமா, வயிறு சம்பந்த கோளாறுகள் எல்லாம் குடுத்துட்டு தான் இருக்கும். அது ஒண்ணும் வேண்டாம். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை எங்க பாம்பு புத்துருக்கோங்க, ஒரு வாரம் கூட விட கூடாது. பாம்பு புத்தாண்ட போயிட்டு ஒரு வாழை இல தலை வாழையில ரெண்டு துண்டு எடுத்து, ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் ஒரு பிடி, குங்குமம் ஒரு பிடி இன்னொரு வாழை இலையில, 5 ரூபாய் காசு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மோரும் பானகமும் வச்சு படைச்சு. மோரும் பானகம்? ஆமா, அது வாழை இலையில மஞ்சள். நீங்க நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மாலையே தெரிஞ்சிடும் பாருங்க, யூடியூப்ல வந்துடும். ஆமா பாத்துக்கங்க. இல்ல இல்ல, அதை நீங்க யூடியூப்ல பாத்துங்க. மஞ்சள் வைக்கணும், குங்குமம் ஒரு வாழை இலை, மஞ்சள் விரலி மஞ்சள் ஒரு வாழை இலையில முன்னாடி மோர் பானகம் வச்சுட்டு அங்க ஒரு 5 ரூபாய் காசு 10 ரூபாய் காசு அந்த வாழை விரலி மஞ்சள்லயும் குங்குமத்திலயும் வச்சுட்டு 11 சுத்து பாப்பாவை அங்கேயே சுத்திட்டு வர சொல்லுங்க. இதை வந்து சரியா 9 வாரம் கடைபிடிச்சிட்டு வாங்க. 9 வாரம்? ஆமா ஆமா ஆமா, போகணும். இந்த 9 வாரத்துக்குள்ளேயே அது முடிவாயிடுமா, பிரச்சனையே இருக்காது.
போட்டீங்கன்னாலும் வரும். நல்லதும்மா. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்களை வழிபடிச்சு அன்னைக்கே எழுதிட்டாங்க. அதுதான் பிரவிருத்தி கர்மா. ஒருவருக்கு வரும் பொழுது சித்த ஆலிங்கன சூட்சுமத்தில் இருப்பதை நிவர்த்திக்கு வழி இருக்கடா. இந்த நிவர்த்திக்கு நிகிரகமாக நின்றால் அனுகிரகத்தை பெற்றுவிடலாம். இப்போ நம்ம நிவர்த்தியில் வந்து சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிற வழியில் அந்த பிரவிருத்த கர்மா தீர்றத்துக்கும் மொத்த கர்மா சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் தீர்வதற்கு வழி பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் இந்த தொடர்பு வந்து சித்தர் வழியில் வளமெல்லாம் கூடி நலமெல்லாம் பெற்று என்றும் நன்றாக வாழ வேண்டும். சுஷ்கரவதி சூஷும தேவி பூஜையில் கலந்து பயனடைங்க, பலன் பெறுங்க. சொற்பம்ன்றதுனால மீண்டும் சொல்லுகின்றேன், எல்லா வளமும் பாம்பன் சுவாமிகளும் முருகனும் கொடுக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே.